ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெயின்போ கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 3 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல்ல 4 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் ஆயில் இல்லைன்னா உருக்கின வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸில் பாதி சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ இதில் நம்ம மீதி எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் சேர்த்துட்டு ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம கேக் பட்டர் ரெடி. இப்போ இந்த கேக் பட்டரை 6 ஈக்குவலான பவுல்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு கலர் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வயலட் கலர் சேர்க்குறேன், அப்புறம் இண்டிகோ ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, அப்புறம் க்ரீன், அப்புறம் ரெட், அப்புறமா ஆரஞ்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒவ்வொரு கேக்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு கேக் பட்டர்லேயும் நம்ம தனித்தனியாக ஃபுட் ஃப்ளேவரிங் சேர்த்துக்கலாம். லைக் மேங்கோ, பைனாப்பிள், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு ப்ளைனாக வெனிலா கேக் தான் பண்ணுறேன். இப்போ எல்லா கேக் பட்டரும் ரெடி. இதை ஒரு கிரீஸ் பண்ண கேக் டின்ல சேர்த்து 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டட் ஓவனில் வச்சு 10-12 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கேக்குமே பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் 2 கப் விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது கூட 1 கப் கோல்டு வாட்டர் இல்லைனா கோல்டு மில்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் இருக்கும், ஸோ சுகர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு இது நம்ம விஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு அந்த பவுலை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி பாருங்கள், அது கீழே விழக்கூடாது. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை ஸ்டாக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து வயலட் கேக். இப்போ இதில் ஒரு சுகர் சிரப் நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். அது 2 டேபிள்ஸ்பூன் சுகர், அது கூட 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக கேக் வச்சுட்டு அதே சுகர் சிரப் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம்.
கேக் ஹைட் இன்க்ரீஸ் ஆக கேக் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஒரு ஸ்ட்ரா இல்லைன்னா ஸ்கியூவர் ஏதாவது இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனல் லேயரும் வச்சாச்சு. இதுலேயும் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம கேக் ஃபுல்லாகவே விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் மல்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஜெம்ஸ் கலர் கலராக வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பார்க்க அழகாக இருக்கும்னு அவ்வளோதான். நம்ம ரெயின்போ கேக் ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.